என்ன மனோரமா, நம் இன்பாவும் மந்திரியார் மகன் அன்பழகனும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் பார்த்தாயா? எனக்கெல்லாம் பிடிக்கவில்லை. அவனோ மந்திரிகுமாரன், இன்பா ராஜகுமாரி, இவர்கள் சேர்ந்து விளையாடுவது நன்றாயிருக்கிறதா? அதனால் என்ன, குழந்தைகள் தானே. என்ன குழந்தைகளா? இன்பா பருவமடைந்தவள் என்பதை மறந்துவிட்டீர்களா? இவர்கள் நேசத்தை இப்பொழுதே பிரிக்க வேண்டும், இல்லாவிட்டால் பெரிய மரமா வளர்ந்துவிடும். என்னை எதிர்பார்த்து களைத்திருப்பீர்கள். இந்தாருங்க, இதை சாப்பிடுங்க. இந்த கனியை சுவைப்பதில் என்ன ருச்சி இருக்கிறது என்பா? வேறு எந்த கனியை விரும்புகிறீர்கள்? இந்த இன்பக் கனியைத்தான். பதனழியாமல் பல்காலம் இருக்கும் இக்கனி, சுவைக்க சுவைக்க இன்பத்தேன் சுரக்கும் இக்கனி, காமனும் ரதியும் கண்ட அள்ளிப்பர்களாம் இந்த இன்பக் கனியை. ஆனால் அதற்கு இருவர் மனமும் இசைந்து விட்டால்? ஏன் சந்தேகம்? ஒன்றுமில்லை, களைப்பார் களைத்தால். சுவாமி, மலையே வந்து குறுக்கிட்டாலும் நமது மனோரதம் தடைப்பட்டு நில்லாது. நம் காதல் பரிசுத்தமானது. இது சித்ரா, இங்க என்னடி செய்கிறாய் தனியாக? தட்டி பிடித்து ஓடி மறி விளையாட்டு விளையாடுகிறோமா? அது என்னடி, அது புது விளையாட்டு? யாரை யாரடி கட்டி பிடிப்பது? இன்பா எங்க மறையில் இருக்கிறார்கள்? அம்மா அம்மா அம்மா, மகாராணியார் வந்திருக்கிறார்கள். இன்பா, ஐயோ அப்பா, ஐயோ காலில் உள்ள என்ன இது? என்ன வேலை இங்க? அவர் இந்த வழியாக வந்தாரம்மா, காலில் பெரிய முட்டையிட்டு விட்டது. அவரை எடுக்கும்படி சொன்னேன், அதற்குள் நீங்கள் வந்து காரியத்தை கெடுத்து விட்டேன் இல்லையா? இனி இன்பாவுடன் நீ சேர்ந்தால் உனக்கு தகுந்த தண்டனை விதிப்பேன். வா. இன்பா வரட்டுமா? என்ன வரட்டுமா? போடா, வாடிங்க. முள்ளா வலியா, இவ்வளவு பெரிய முள் தைத்திருந்தால் ரத்தம் கொட்டு கொட்டெல்லாம் கொட்டியிருக்கும். என்னை எதிரில் வைத்துக் கொண்ட அந்த பயலுடன் விளையாட ஆரம்பித்து விட்டாயே, என்ன ஆனா முடியும் உனக்கு? யாரெங்க சித்ரா, இவள் மந்திரிகுமாரனை சந்திக்க விடாமல் பார்த்துக் கொள்வது உனது பொறுப்பு. இவள் எங்குமே போகக்கூடாது, தெரிந்ததா? நல்லதம்மா, இவர்களும் அங்கேயே காவல் இருக்கட்டும். நான் ஒருத்தி போதுமே. ஏன் தெரியும். அதனால் என்ன, அவள் இஷ்டத்தை கெடுப்பானேன்? இஷ்டம், அவள் இஷ்டம். இந்த ராஜ குடும்பத்தின் கௌரவத்தை குலைப்பது அவள் இஷ்டமா? மகாராஜா, அவள் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் மகள்தான். அவள் சுகம் என் சுகம். நம்மை போன்ற ராஜவம்சத்தில் அவளை மனம் முடித்தால்தான் எனக்கு திருப்தி. சரி, பார்க்கலாம். Thank you.
என்னம்மா? சித்ரா, ஒரு முறையாவது அவரை பார்க்க உபாயம் சொல்லடி. அம்மா, இதில் நான் தலையிட்டால் என் உயிருக்கே ஆபத்து. ஏன்? மகாராணியார் என்னை கண்காணிக்கும் வெளியே ஆள் வைத்திருக்கிறார்கள் அம்மா. அதோ பாருங்க. அப்படியானால் உன்னால முடியாதா? என் அப்பாவின் மனது கூடவா என் மேல் இறங்கவில்லை? அம்மாவிடம்தான் அப்பா கைப்பூமையாயிற்றே. மகாராஜா, மகாராஜா! ஐயோ, ஏனப்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கட்டுப்பாடுகள்? உன் கல்யாணம் ஆக மட்டும்தான் என்பா, இதெல்லாம் உன் நன்மைக்காகத்தான். அதுதானே அவளுக்கு தெரியவில்லை. அம்மா, அடுத்த வாரம் மகாலட்சுமி பூஜை இல்லையா? ஆம் என்பா, பூஜை சிறப்பாக நடக்க வேண்டும். மகாராஜா, மந்திரியார் வந்திருக்கிறார்கள். நான் வருகிறேன் என்பா. நான் இருக்கும் சந்தோஷத்திற்கு லட்சுமி பூஜை வேறு வேண்டுமா? அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அம்மா, மகாலட்சுமி பூஜை வீண் போகாது. அதையும் பார்க்கலாம். யா சித்ரா, வா. என்ன சமாச்சாரம்? இன்பா ஏன் அன்று வரவில்லை? அது தெரிந்ததுதானே, மகாராணியாரின் கடுமையான கண்டிப்பு இன்று இன்பாவை கட்டுக்காவல் வைத்திருக்கிறது. அப்படியா? ஐயோ, என்னால் அவளுக்கு எவ்வளவு கஷ்டம். அவளும் உங்கள் நினைவாகவே இருக்கிறாள், உங்களைக்கான தவியா தவிக்கிறாள். சித்ரா, நான் எதற்கும் தயார். அவளை பார்ப்பதற்கு ஏதாவது ஒரு உபாயம். அதற்காகவே வந்தேன். இதோ தெரிந்ததா, வரட்டுமா? போகாத ஆண் பிள்ளைகள் பூமிக்கு பாரந்தான் பொன்மையிலே
பெற்றால் என்ன செய்வேன், ஐயோ வெட்டி பட்டு செத்தால் என்ன செய்வேன், பேரை சொல்லி கரும் மாறி செய்ய பிள்ளை குட்டி நாமக்கில்லை ஐயா, ஐயா பிள்ளை குட்டி நாமக்கில்லை ஐயா. அண்ணனும் பர்த்தாவும் மாண்டுவிட மாண்டுவிட ஆளுக்கு வந்த சிறு பிள்ளையை ஐயா பிறந்த சிறு பிள்ளை என்னை பூசி தீவி வேல் கொடுத்தே எருதியை கொல்லெந்தாள் வீரத்தாயார், வந்த எருதியை கொல்லெந்தாள் வீரத்தாயார். என்ன நான் சொல்லியும் கேட்காமலே எங்கி எழுவதை பார்க்காமல்லே ஐயா, எங்கி எழுவதை பார்க்காமல்லே சொல்லி சொல்லி மோசமணி போக பார்க்குறியே ஐயா, மோசமணி போக பார்க்குறியே. புறத்தில் முதுகிலே காயம்பட்டே காயம்பட்டே போரிலே என் மகன் மாண்டிருந்தால், அந்த போரிலே என் மகன் மாண்டிருந்தால் அறுத்தறிவேன் எந்தன் மார்பை என்றே அன்னை உரைத்த சபதம் மீது, தமிழ் அன்னை உரைத்த சபதம் மீது. இப்ப என்ன சொல்ற போகட்டா? Yeah.
கூடாது. சொன்னேன்னு சரி, கொஞ்சம் பால் கொண்டு வாடி. பாலா? சீக்கிரம் வாடின்றா. இது வந்தாச்சம்மா. சரி, பால் வேண்டாம், ரொம்ப வேர்க்கிறதடி. சற்று வீச. என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஊமை நாடகம் பார்த்து கொண்டிருக்கிறோம்மா. ஆமாம்மா, இவளுடைய பேச்சையும் குணஷ்டையும் பார்த்தால் சிரித்து சிரித்து வயிறு புண்ணாகி விடும் போல் இருக்கிறதம்மா. அடியே. என்னடி சித்ராது? சரி, கொஞ்சம் பால் கொண்டு வாடி. பாலா? சீக்கிரம் வாடின்றா. இது வந்தாச்சம்மா. சரி, பால் வேண்டாம், ரொம்ப வேர்க்கிறதடி. சற்று வீசடி. சீக்கிரம் வாடி. என்னடி சீக்கிராய்? சீக்கிரம் வீசடி. அடியே, அவர் வந்து விட்டாரா? யாரம்மா? அதாண்டி அவர். எவர்? ஓஹோ, அவரா? அவருக்கு உங்க அவசரமே தெரியவில்லைம்மா. அவர் வரட்டும், நன்றாக தெரிவிக்கிறேன். சரி, கொஞ்சம் காலை அனுப்பிடி. காலா? ஆமாண்டிம்மா. சரிதா அம்மா, போடுகின்ற உத்தியோகம், நான் வர்றேன். ஐயோ, வேண்டாம் வாடி. ஐயோ, விடுங்கம்மா. யாராவது பார்த்தா என்ன நினைச்சுக்குவாங்க? என்ன நினைச்சுக்குவாங்க? வாடி. ராணியார், என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஊமை நாடகம் பார்த்து கொண்டிருக்கிறோம்மா. ஆமாம்மா, இவளுடைய பேச்சையும் குணஷ்டையும் பார்த்தால் சிரித்து சிரித்து வயிறு புண்ணாகி விடும் போல் இருக்கிறதம்மா. அடியே. என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஊமை நாடகம் பார்த்து கொண்டிருக்கிறோம்மா. ஆமாம்மா, இவளுடைய பேச்சையும் குணஷ்டையும் பார்த்தால் சிரித்து சிரித்து வயிறு புண்ணாகி விடும் போல் இருக்கிறதம்மா. அடியே. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கும் என்பது தெரியுமா? இந்த ஊமை அப்படி ஒன்று கெடுக்காதம்மா. கண்டவர்கள் எல்லாம் இப்படி அந்த புறத்தில் சேர்ப்பது சரியில்லை, தெரிந்ததா? ஜாக்கிரதை. அப்பா, பிழைத்தேன். உன் தாயாரின் பார்வையை நினைத்தாலே பயமா இருக்கிறது. ராணியின் வார்த்தையை கவனித்தீர்களா? நீங்கள் இப்போதே போவது நல்லது. அதற்குள்ளாகவா? வேற வழி? அதுவும் சரிதான். இன்பா, கவலைப்படாதே, மறுபடியும் சந்திக்கலாம். சரி சித்ரா, இவரை ஜாகிரதையாக அழைத்துச் செல்.
ஜெய் பாலவே, நீர் உடனே சென்று மந்திரியாரை கைது செய்யும். நமது ஆட்களை நாலாபுரங்களிலும் அனுப்பி குழந்த இன்பாவை தேடச் சொல்லும். சீக்கிரம் போ. சாமான்களை எடுத்து வண்டியில் வேடா சீக்கிரம். ஏன்பா இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? 10 கல்லுதாம்மா. அஞ்சுவா, அவங்க கூப்பிடாமலே நம்ம வலுவில் போறோம். உன் மாமியாகிட்ட ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்கிடணும். அதெல்லாம் சொல்லவா வேணாம். அழகி சிங்காரி ஒய்யாரி வா. மரியாதை வந்துரு. வரமாட்டா விடாதே, பிடி பிடி. ஏய் விடாதே, பிடி பிடி. காதல் வியாதி கண்டுடுச்சம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் வரப்படாது தாயி. அடச்சே, நீ ஒரு மனுஷன் ஆட்டா, என்ன விடு. ஐயா ஐயா, என்ன விட்டுடியா. ஐயோ வாப்பா, இது உன் பொஞ்சாதி தானே? என்ன இல்லன்னு சொல்லுது? அச்சா பயமுறுத்தப்படாதே. என்னது? என்ன உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ஏன் மீசையும் கிருதாவும் கருப்பண்ணன் சாமி மாதிரி இருக்கே நீ. அது கூடாது. ஏன்னா பொம்பளைய கூட இருக்கப்பட்டவன் கொஞ்சமெல்லாம் தன்னையும் அழகு பண்ணிக்கணப்பா. புரிஞ்சுக்கிட்டேன். நடக்கிறியா? நீங்க போய் சௌக்கியமா இருங்க.
விடுடா. ஐயோ அடாபடாவா, நீ மட்டும் என் பொஞ்சாதியா இருக்கணும் அப்ப தெரியும் அடாபடான்னு சொன்னதுக்கு. என்னமோ அவன் ஆளு அழகா இல்லையா, இந்த அம்மாளுக்கு பிடிக்கல ஓடுறான். மகரே வரு மகரே. இன்பா, இந்த குகையை பார்த்தால் மறைந்து வாழ்வதற்கு தகுதியான இடம் போல் தெரிகிறது. இன்று இங்கு தங்கி போகலாமே. இது என்ன கோயில்? இதை பார்த்தால் ஒரு கலைக்கோவில் போல் தெரிகிறது. ஆஹா, இந்த சிலையை செய்த சிற்பி இதற்கு ஒரு மாலை போட மறந்து விட்டானே. நான் போடுகிறேன் உனக்கு. இன்பா, இங்கே வா. பார்த்தாய இந்த அதிசயத்தை? தெய்வத்தையே மயக்க பார்க்கிறாளே இவள். இந்த பெண்களே பொல்லாதவர்கள். பெண்கள் தான் ஆடவர்களின் ஜீவநாடி, தெரியுமா? இதோ பாருங்க, இந்த பெண் அவரை எப்படி மயக்குகிறாள். உன்னை விடவா? அதற்கிட்ட மின்பா, நாம் இப்போது இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோமே, உன் அம்மா என்ன செய்து கொண்டிருப்பாள்? அம்மாவா? ஏனோ இன்னும் வரக்கானேன் என்று உன் அப்பாவிடம் அபிநயம் பிடித்துக் கொண்டிருப்பாள். அவ்வளவுதானே? ஆமா. Thank you.
மாயமல்ல வாழ்வு மாயமல்ல மனைவி மக்கள் மாயமல்ல இந்த உலக வாழ்வு மாயமல்ல மனைவி மக்கள் மாயமல்ல இந்த உலக வாழ்வு மாயமல்ல ஆழ்ந்து யோசினல்ல ஆழ்ந்து யோசினல்ல கண்கூடாய் அனுபவித்திடும் இனிமையான நம் வாழ்வு மாயமல்ல அடிபட்டது அஞ்சுதான் மாப்பிள அஞ்சும் இல்ல அத்தை அத்தை அத்தையா அத்தை வாங்க அத்தை மாமா கால சும்மா லேசா அடிபட்டது அதுக்கு அழுகுறீங்க ஐயோ இது இல்ல மாப்பிள்ள பெரிய காரியம் நடந்து போச்சு என்ன வரும்போது வண்டிய திருட்டு பயங்க முடக்கிட்டானா இல்லையே அதுவும் இல்லையே அதை விட பெரிய காரியம் மாப்பிள்ள அப்போ ஊர்ல வீடு தீ பத்தி எரிஞ்சு போச்சோ அதுவும் இல்லையே இல்லையே எங்க வயிறுதான் பத்தி எரிஞ்சு போச்சு என்ன சொல்றாங்க நான் என்னன்னு சொல்ல மாப்பிள பெரிய காரியம் நடந்து போச்சு என்னது ஊர்ல ஏரியில உள்ள தண்ணி எல்லாம் திடீர்னு வத்தி போச்சா இல்லையே அதை விட பெருசு அதை விட பெருசு மாப்பிள பெருசு பெருசுன்னா என்ன மலையா நீ சும்மா வேண்டா ஏமா என்ன ஆச்சு அஞ்சுதான் நல்லா இருக்குதுங்களா அவளையும் கூட கூட்டிட்டு வர்றதுதானே ஐயோ அஞ்சுகா உன் தலையில இப்படியா எழுதணும் மாமா அஞ்சுகத்துக்கு என்ன அஞ்சுவா அஞ்சுவா அஞ்சுகத்துக்கு என்ன அஞ்சுகத்தை கூட்டிக்கிட்டு வண்டியில வந்தோம் இவனோடு முரட்டு திருட திடீர்னு வந்து வண்டியை நிறுத்தி அஞ்சுகத்தை கைய பிடிச்சு விடுத்தான் எங்க அவனே அவன் கைய தட்டி விட்டுட்டு குதிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட்டான் அவனுக்கு பின்னால தோர்த்திக்கிட்டே போனான் அஞ்சுகம் தப்பிச்சுக்கிட்டான்னு நினைச்சுதான் நாங்களாம் சந்தோஷப்பட்டோம் ஆனா நான் என்னது சொல்ல மாப்பிள மாமா என்ன மாமா என்ன ஆச்சு இவன் ஒரு படுவாவை போய் வந்து அஞ்சுகத்தை பிடிச்சு அந்த திருடங்கையிலேயே கொடுத்துட்டான் மாப்பிள அஞ்சுகத்தை ஓடுன அஞ்சுகத்தை பிடிச்சு அந்த திருடங்கிட்ட வேலை கொடுத்துட்டான் மாமா இந்த அஞ்சுகத்தை புடிச்சு அந்த திருடங்கையில புடுத்தானே அந்த பாவி பாவி அந்த சண்டான சண்டோபய அந்த துரோகி அவா அது நான் தான் நீ புடிச்சு குடுத்த ஆமாமா ஆமா அவன் பொஞ்சாதீன்னு நினைச்சு புடிச்சு கொடுத்துட்டேன் ஆத்திரக்காரன் புத்தி முட்டுன்னு சொன்னது சரியா இருக்கமா ஐயம்மா நான் போய் அஞ்சுகத்தை தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு வாரேன் மாமா அஞ்சுகத்தை தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு வரலன்னா இந்த தலைய நினைக்கவும் மாட்டேன் துவட்டவும் மாட்டேன் ஆமா ஊர் ஊரா தேடி ராஜகுமாரி காணாம என்னப்பா பண்றது என்ன செய்யறது கடைசியா இந்த ஊரையும் பார்த்துட்டு திரும்பிடும் வா
வாப்பா, என்னது கோட்டம்? நாட்டியம் நடக்குதுங்க, போய் பாருங்க. என்னம்மா
பார்த்தாங்களாம். இந்த படத்தை இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? வாங்க வாங்க சேனாதிபதி ஐயா. என்ன தாமரை யாரா இருந்தால் உமக்கு என்ன? எனக்கு என்ன? நீ மாட்டி விட்டால் அவன் தூங்குறான். இதெல்லாம் என்ன பத்மா? உன்னையே மனசுல வச்சு பூஜை செய்ய நான் இருக்க எவனோ ஒரு வெங்கப்பயல் படத்தை வைத்துக் கொண்டு. யார் வெங்கப்பயல்? கொல்லை காட்டு நரி போல் பல்ல பல்ல காட்டும் நீர்தான் வெங்கப்பயல். பத்மா, உன் கோபத்திலும் நீ ஒரு அழகுதான் என் ரஞ்சிதவே. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ என்ன அம்மா, இப்படி தானே செய்யறது? இது என்ன தலை வேதனை? இது சரி சரி, தலை வலிச்சா பேசாம போய் படு. நீங்க இப்படி வாங்க. உங்களுக்கா அவன் மனசு அறிய முடியலையா? அது என்ன மனசு? உழந்ததானே, அது ரொம்ப நாள ஆசைப்படுதுங்க. அதான் ஒரு முத்து மாலைக்குதான். வரல வரல, அதுக்குத்தான் தலைவலியா? ஆமாங்க ஆமாங்க. அதையும் கொடுத்து பாக்குறேன். அவ சீகையை பார்த்தா கோவம் வருது, அவ அழக பார்த்தா ஆசை வருது. நீதான் கொஞ்சம் சொல்லு. ஐயோ சொல்றேன் சொல்றேன், நல்லா சொல்றேன்னு. பரவாயில்ல, நான் வரட்டுமா? என்னடா இது? அட போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு ஏன்?
அந்த கழுகு கடனை நீ தான் கொடுத்து விடுற. எவ்வளவு? கொஞ்சம் தான், 10 வெள்ளி தரணும், அவ்வளவுதான். இந்த எடுத்துக்கொண்டு சொல்ல. ஹாய், கொஞ்ச நாள் எங்க வீட்டுல தங்கி போங்களேன், வாங்க உள்ள. இதுவும் ஒரு யோஜனை தான். என்ன இன்ப, நீ உள்ள போ, நான் இதை கட்டி விட்டு வருகிறேன். வா தம்பி. அம்மா, உங்களுக்கு எந்த ஊரு? எங்களுக்கா? அழகாபுரி. அண்ணா, அண்ணா, சரி போய் கைய கால அலம்பிட்டு வாங்க, சாப்பிடலாம். தம்பி, சீக்கிரம் துணிகளை கலத்து. ஓஹோ, தம்பியா? சரிதான். சீக்கிரம் சீக்கிரம், நேரமாகிறது. என்ன இது, பாட்டி பார்த்தா என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? நீதான் என் தம்பி ஆயிட்டு. தம்பி ஆயிட்டு, சமய சந்தர்ப்பம் தெரியாம எப்ப பார்த்தாலும் விளையாடலாம். சரி, ஐயோ, முத்துமாலை காணோமே. எங்க வைத்தாய்? மறந்தே போய்விட்டேனே, அந்த கோவிலில். சரி, இதை போய் கொண்டு வந்து விடுகிறேன். நானும் வருகிறேனே. வேண்டாம், நீ எதற்கு? நான் சீக்கிரத்தில் வந்து விடுகிறேன். பாட்டி, பாட்டி, வரும் வழியில் முத்துமாலையை மறந்து வைத்து வந்து விட்டோம். அதை நான் எடுத்து வரும் வரை என் தம்பியை கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டும். சரி. அத பாத்தியா உள்ள, முண்டாசி கட்டின பெரிய வேஷமா வர்றாரு. அவர்கிட்ட மொத்தமாலே உத்து போட்டா கொள்ள காசு கொடுப்பாரு, கொள்ள காசு. ஏன் உள்ள பாட்டு பிடிப்புள்ள பாட்டு, ஒரியா ஒரியா ஒரியா. முத்துமால, முத்துமால சாமி வாங்கல, நல்லா ஈக்கும். டேய், இது எங்க திருண்ண? ஐயோ, நான் இல்ல சாமி,
ராணிக்கு குறி சொன்னேனுங்க, அவங்க கூத்தாங்க சாமி. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? என்னடி செய்யற, என்னடி இது? சித்து பிடிச்சா போல, எப்ப பார்த்தாலும் படம் படம்னு படத்தையே பார்த்துக்கிட்டே இருந்தா. எழுந்துடி. நான் எழுந்திருந்து என்னமா செய்ய போறேன் இப்போ? நல்லா கேட்டடி ஒரு கேள்வி. ஹரிஹரி பெருமாள்னாராம் பிரகலாத ஆழ்வார், சரி சரி அது யாருன்னாராம் இரணி ஆழ்வார், இரு இரு இதோ வந்தேன்னாரா நரசிம்ம ஆழ்வார். இது என்ன அழ்வார் கதையம்மா? என் தங்கம் கதையாடி கேக்குற. எழுந்துடி, சேனாதிபதி ஐயா வந்துடுவாரு. சேனாதிபதியா? சேனாதிபதி அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவில்லை. அவன் வந்தால் நீ ஏதாவது சொல்லி அனுப்பி விடுமா? அது என்னடி பேச்சு? பெரிய மனுஷன், மடையா நடக்கிறாரு, அள்ளி அள்ளி தாராளமா தராரு. அவர் குணத்துக்கும் புத்திக்கும் அழகுக்கு என்னடி குறைச்சல்? உனக்கு கொடுத்து வைக்கணும்டி. உனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு, நீயே சிங்காரிச்சுட்டு போய் பேசு. நானா சிங்காரிச்சுக்கணும்? அடி பைத்தியக்காரி, அள்ளி முடிஞ்சாலும் வெள்ளி முடித்தாண்டி. வெட்டி பேச்சு பேசாம கொட்டன் எழுந்துருச்சு வாடி. இந்த மன்மத குரங்குக்கு எழுந்திருந்து வரணும், எழுந்திருந்து. வாங்க வாங்க இருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. பத்மா, என்ன நான் வந்திருப்பது தெரியவில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல. பத்மா, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? வந்த காரியம் தெரிவிக்கலாமே. கண்ணே, உன் வதனம் என் நித்திரையிலும் கூட வந்து வாட்டுகிறது, உனக்கு தெரியவில்லையா? போதும், நிறுத்தம். ஒரு பெண்ணின் மனோபாவத்தை அறிய முடியாத உமக்கு சேனாதிபதி உத்தியோகமா? வெக்கமில்லை? திறமையை பரிசோதித்தால் தானே தெரிகிறது. ஆமா, அகத்தின் அழகு முகத்தில் சுட்டுகிறது. அசடு அசடு. பத்மா, என்ன உனது கிண்டல் படிப்படியாக மேலே போய் கொண்டிருக்கிறது? ஆமா, பறந்து போய் பிடியும். என்ன சொன்ன? பறந்து பிடிக்கவா? பறந்து பிடிக்க சொல்றேன். உன்னை என்ன செய்கிறேன்? உன் திமிரை அடக்காவிட்டால் நான் ருத்ரனில்லை. என் வார்த்தையை கேளுங்க, தட்டாதீங்க, கோவிச்சுக்காதீங்க. தெரியாம செய்துட்டா நீங்கள் தான் ஒரு முத்துமாலை கொடுத்து தொலைங்களே. ஆமாங்க, நீங்க நினைச்ச முத்துமாலைக்கா பஞ்சா? ஆமா, முத்துமாலை முத்துமாலை அதுதான் கொண்டு வந்தேன். அவகிட்ட சொன்னேடா? சொல்லித்தான் தெரியணுமா? இட்ட போனாலே சீறி விழுகிறா. அது ஒரு புத்தி கெட்ட பொண்ணுங்க, நீங்க கோவிச்சுக்காதீங்க. அதை இப்படி குடுத்துட்டு போங்க, நான் அவளை சரி கட்டி வச்சிடறேன். மனசை விட்டு அவகிட்ட பேசணும்னு போனா இப்படியா செய்யறது? இந்தா இதையும் கொடுத்து பாரு. அவளை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலீங்க, அவ மட்டும் மனசு வச்சுட்டா உங்க மேலேயே உயிரை விடுவா. நான் வேண்டாம், நான் சொல்றேன், என் மேலேயே விடட்டுமே உயிரை. பரவாயில்ல பரவாயில்ல. பத்மா, பத்மா, என் கண்ணே, உனக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நான் என்னடி சொன்னேன்? இத பாரு முத்து மாலை. அந்த முத்து மாலை எனக்கு வேண்டாம், சும்மா போட்டுக்கிடியே. வலுவில வர லட்சுமி, காலால மதித்தாங்க, நாய் வித்த காசு குறைக்குமா? போறமா, உனக்கு சந்தோஷம் தானே? ஏண்டி வந்த மனுஷனை இப்படித்தான் வாயில வந்தபடி பேசுறதா?
அந்த பேச்சை எடுத்தால் நீயும் வெளியே போய்விடு. என்னடி போக சொல்ற? நான் ரொம்ப ரோஷக்காரிடி தெரியுமா? நானும் ரோஷக்காரி தான், தாராளமாக போகலாம். இப்பவே வெளியே போறேன். எம்மோ, அவளை தேடி தேடி அலைஞ்சு காலு தான் வலிக்குது. போ எம்மா.
எம்மா எம்மோ, ஊரெல்லாம் சுத்தி தேடி தேடி காலெல்லாம் வலிக்குது. என்னடா இது, வீட்டுக்குள்ள சிப்பாய் வந்து நிக்குது. எம்மா பயப்படாதடா, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி. ஆஹா, நீ தம்பிகிட்ட பேசிக்கிட்டு நான் போய் என்ன வாங்கிட்டு வர்றேன். உட்கார் தம்பி, உட்காருங்க. நீங்க தான் அந்த அம்மாவினுடைய மகனும்? ஆமா தம்பி. என்னப்பா சிப்பாயி அப்பாவிய கண்டு பயப்படுறிய? சரி, இந்த ஊரு அரண்மனையில நீ வேலைக்கு இருக்கியா? ஆமா. ஆஹா, தான் என்ன பாக்குறீங்க? எனக்கு ஆசையா இருக்கு. ஐயோ, ஆசையா? ரொம்ப நாளா இருக்க, இப்ப மட்டும் இல்ல ரொம்ப நாளா இருக்கு. ஆனா அது இன்னைக்குதான் நிறைவேற போகுது. நீயும் குடுக்குறியோ என்னமோ. என்ன சொல்ற? பாட்டியும் காணோமே. பாட்டி என்னத்துக்கு பாட்டி? குடுண்ணா. இப்ப நீ என்ன சொல்ற? நானு இந்த சட்டம் ஆடுறவன். நான் எல்லா சட்டையும் போட்டிருக்கேன், இந்த சட்டை மட்டும்தான் போட்டதில்ல. ஓஹோ, இது வேலையில இருக்கிறவங்க தான் போட்டுக்கணும். அதான் நான் போட்டுக்கிட்ட வெளியிலயா போறேன், இங்கே தானே ஆட போறேன். குடுண்ணா, இது போடக்கூடாது. யா, நீயா குடுக்கல, அப்புறம் நானா எடுத்து போட்டுக்குவேன். ஐயோ, என்ன ஐயோ, குடுன்னு சொல்றேன். எங்க போறேன் தம்பி? தம்பி 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 சட்டை தம்பி சட்டை தம்பி 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 குடு தம்பி. ஐயோ, குடுத்துறேன், விடு விடு விடு, குடுத்துறேன் சொல்லு. ஆனா ஒரு சங்கதி என்ன, ஐயோ, உன்னை தொட்டுக்கிட்டனே என் பொம்பளை, நீ எதுக்கு இப்படி இருந்த? சிச்சி சி, போச்சு. எங்க அம்மா கிட்ட சொல்லிவிடாத. நானு என் அஞ்சு பத்தை தேடிக்கிட்டு போறேன், அம்மா வந்தா சொல்லிவிடாத. பொம்பளை நீ, நான் போறேன். நீ நினைத்தால் ஆகாததும் உண்டா? நான் உன்னை இதுவரை பூஜித்து வந்தது உண்மையானால் இவரே என் பிராணபதியாக அடைய நீதான் அருள் புரிய வேண்டும். Yeah.
ஐயா. யார் இது? யாரையா நீங்கள்? அம்மா, நான் ஒரு வழிப்போக்கன். மிகவும் களைப்பா இருக்கிறது. கொஞ்சம் தண்ணீர். இருங்கள், கொண்டு வருகிறேன். யாரோ வழிபோக்கிறாம். பார்த்தால் ராஜகுமார் மாதிரி அழகா இருக்கிறார் அம்மா. பாவம், குடிக்க தண்ணீர் வேணுமா? அப்படியா, எங்க பார்க்கலாம்? நீங்களா? மன்னிக்க வேண்டும், நான் ஜெயபுரம் போக வேண்டும். மிகுந்த களைப்பா இருந்தது, அதனால்தான். அதனால் என்ன? உள்ள வாருங்க. வேண்டாம் தாய், இங்கேயே இருக்கிறேன். கூடாது, இந்த பத்மபுரியில் யாருமே திண்ணையில் தங்க அனுமதிக்க மாட்டார்கள். ஓஹோ, அது எனக்கு தெரியாத மணி. நான் வருகிறேன். வேண்டாம், உங்களை போக சொல்லவில்லை, உள்ளே வரலாம் என்றுதான் சொன்னேன். அடே கமலா, பலகாரம் எடுத்து வா, வாருங்கள். இப்படி அமருங்கள். எனக்கா? இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அம்மா. அப்படி சொல்லக்கூடாது. தங்களை போன்ற விருந்தினர்களை உபசரிப்பதில் எனக்கு தனி விருப்பம். மன்னிக்க வேண்டும், எனக்கு பசி இல்லை. நான் வருகிறேன். என்ன, எங்க போகிறீர்கள்? பொழுது வெடிந்து போகலாமே. இல்லை, நான் இரவில் எங்குமே தங்கும் வழக்கமில்லை. அதற்காக நள்ளிரவில் வெளியே போக வேண்டுமா? சுவாமி, நகர சோதனையாளர்கள் தங்களை பிடித்துக் கொண்டால் அது ஆபத்தில்லையா? சரிதான், இதுவே ஆபத்தா? சரி சரி, இங்கேயே படுத்துக் கொள்கிறேன். இங்கு வேண்டாம், உள்ளே வாருங்கள். சரியில்லை, இது வேஷம் செய்கையாகும். அபச்சாரம் சுவாமி, குலத்தில் வேசியானாலும் நான் புனித வாழ்க்கையே நாடுகிறேன். என்னிடம் உனது வாழ்க்கை புனிதம் அடையாது, நான் விவாகமானவன். அதனால் என்ன, என்னையும் தங்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்ளலாமே. என்ன, என் இன்பாவிற்கு துரோகம் நினைப்பதா? ஒரு காலம் இல்லை, நான் வருகிறேன். வேண்டாம், தாங்கள் என்னை பிரிந்தால் என் உயிரே நில்லாது. சரி, எழுந்திரு. என்ன, இப்போதுதான் என் முகம் பார்க்க மனம் வந்ததா? பாருங்கள் பாருங்கள், நன்றாய் பாருங்கள். இந்த முத்துமாலை எப்படி வந்தது? முத்துமாலையா? அது எப்படியோ வந்தது, உங்களுக்கு சொல்ல வேண்டுமோ? இல்லை, அது என்னுடையது. உங்களுடையதா? ஆச்சரியமா இருக்கிறதே. அப்படியானால் இது என்னிடமே இருக்கட்டும். இல்லை, அது என் மனைவிக்கு சொந்தமானது, அதை தேடித்தான் நானும் அலைந்து வருகிறேன். இது என்னையா பேச்சு? உங்கள் மனைவி என் மாலையை தேடி இங்கே தான் வர வேண்டுமா? என்னை சோதிக்க வேண்டாம், அதை இப்படி கொடு. கொடுக்க வேண்டுமா? உங்கள் மாலை என்பதற்கு அடையாளம்
அதை கொடுத்தால் அடையாளத்தை காட்டுகிறேன். எப்படி நம்புவது? என்னை என்னதான் செய்ய சொல்லுகிறாய்? நான் சொல்வது போல் செய்தால் நம்பலா? சரி சொல்லு. இப்படி உட்காருங்க. அப்புறம் அப்படியே படுத்துக்கொள்ளுங்க. சரி சரி. அப்புறம் நன்றாய் படுத்து உறங்குங்கள். அப்பா பொழுது விடிந்ததும் மாலையை தந்து விடுகிறேன். சரிதானே? வருகிறேன். இன்பா தம்பி, வாப்பா உள்ள. எத்தனை நாளையும் இப்படி காத்துக்கிட்டு இருப்ப? வெளியே போனவன் வந்துதானே ஆகணும். எனக்கு என்னமோ பயமா இருக்கிறது பாட்டி. பயப்படாதம்மா, நான் இருக்கேன். என்ன அம்மாவா? ஆமா, அப்ப வந்த போத நீ பொம்பளைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட. என்னமோ நமக்கு நானு பேசாம இருந்தேன் பாட்டி. நாங்கள் ஊரை விட்டு ஓடி வந்திருக்கிறோம், நீங்கள் தான் காப்பாற்ற வேணும் பாட்டி. கவலைப்படாதம்மா, தம்பி இப்ப வந்துடுவான், நீ போய் படுத்துக்கோ. நான் போய் வருகிறேன். அந்த மாலை இப்பொழுதே போக வேண்டுமா? உணவருந்தி செல்லலாமே. உன் உபச்சரணைக்கு மகிழ்கிறேன், ஆனால் எனக்கு அவசரமாக போக வேண்டும். ஏன்? இந்த அற்ப ஆசையை கூட தாங்கள் பூர்த்தி செய்யக்கூடாதா? சரி, உன் இஷ்டப்படியே செய்கிறேன். அடி கமலா, சீக்கிரம் உணவு தயாராகட்டும். வாருங்கள். ஆ
அவர் இணங்காததால் தான் நான் இப்படி செய்கிறேன். மன்னிக்க வேண்டும் அம்மா. மாதிரி பழக்கமே எனக்கு இல்லை. இதெல்லாம் எதற்கு? எல்லாம் என் அன்பை மறவாமல் இருக்கத்தான்.
ஆழிவே, வெளியே என்னமோ தேடிக்கிட்டு இருந்தான். நான் யாருன்னு கேட்டேன், பொம்பளைய பிடிச்சு உங்ககிட்ட கொடுத்தனே தெரியலையாங்கிறான். திருடான்னு நினைச்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். பொம்பளை தந்தாங்க? ஆமாங்க, ஆமாங்க. நீம்பளைய அவர்கிட்ட குடுத்தியா? கிடையாது கிடையாது, அது வேற ஆளு. நான் வேலை மாணிதேன் மனுஷன் மந்தேன். என்னடா அது? அவரு வேற மனுஷன் மாதிரி ரூபா எடுத்துக்கிட்டு வந்தாராம். பாப்பா, வேற மனுஷன் மாதிரி ரூபா எடுக்கிறாங்களா? அவரு பெரிய ஆளப்பா, மனுஷனா இருப்பாரு, திடீர்னு மிருகம் ஆயிடுவாரு. சிரிப்பு 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 சிரிப்பா? ஆமா, அடிவயத்தை கலக்குதேப்பா. பயப்படாரு இல்ல நீ பொம்பளை நானுங்க வாரேன் வாங்க பாக்கலாம். எப்படி வாங்க? ஆளு வந்திருக்காங்க பாக்கிறது. பாவி, நீ இங்கேயுமா வந்துட்ட? அஞ்சுமா? சிசாங் அஞ்சும் கும் சொன்னாங்க என்னாங்க? ஐயா சொல்படி நடன்னு அர்த்தம். நல்லம் நல்லம் நல்லம். பொம்பளை சாயம் லம்பம் லம்பம் அசைங் நல்ல மாதிரி சொல்றேன். சரி சொல்றாங்க இல்லை கொல்லுவாங்க. சரி சொல்ல இல்லையா? ஆஹா, சந்தோஷம் சந்தோஷம். சிசாங் என்னங்க? பொம்பளை இந்த மாதிரி காரியத்துக்கு இணங்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அது சரியா போச்சு. என்ன மாட்டாங்க சொல்லுவாங்க, சரியாங்க போச்சு. ஐயா கோபம் வேண்டாம், நான் படிப்படியா நான் சொல்லி உங்க இஷ்டத்துக்கு சரி சொல்ல சொல்றேன். நல்ல நல்ல நல்ல. அஞ்சுகோ, என் கண்ணு அஞ்சுகோ. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? அஞ்சுகோ, நான் தான் உன் புருஷன் மருத. உன்னை இப்படி கஷ்டப்படுத்தி விட்டனே அஞ்சுகோ. Thank you.
கண்ணில் தெரிவது என்ன சுவாமி? ஒளி. ஒளியில் தெரிவது? உருவம். உருவத்தில் பிரேமி. பிரேமியில் காண்பது என்ன சுவாமி? மயக்கம். அப்புறம்? அப்புறம் என்ன, மறைவுதான். அப்படியானால் என்னை தெரியவில்லையா? பத்மா, உன்னை தவிர வேறு எதுவுமே எனக்கு மறைவுதான். இந்த அன்பு மாறாதே. அன்பை விட்டு ஆசை மாறுமா? தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நான் போகிறேன். எங்கம்மா போய் தேடுவேன்? இப்படி ஒரு புள்ள உண்டா? கட்டின பொஞ்சாதிய கூடவா மறந்துடும். அவர் மறக்கவில்லை. மறவேன் என்ற வாக்கு அவரை மறக்கடித்தது. எல்லாம் என் விதி. நான் போகிறேன் பாட்டி. நீ தனிமே போகக்கூடாதம்மா. இது பொல்லாத உலகம். நானும் கூட வர்றேன். வா. ஓஹோ, நீங்களா? என்ன பத்மா? யார் இவர்? இவர் தான் ருத்ர. பத்மா, எங்கே உன் தாயார்? என்ன கேட்ட? யார் இந்த பொடிப்பையர்? ஏய், கொஞ்சம் மரியாதையா பேசு. பரவாயில்ல பரவாயில்ல. சுவாமி, இவரிடம் ஏன் பேசுகிறீர்கள்? பக்தி முச்சி போச்சா? ஆமா, விழுந்து கும்பிடுங்கள். பத்மா, நான் யார் தெரியுமா?
இவர்தான் சிங்கம். சிங்கமா? வாலு பெடரிமயிறு உன்னத்தையும் காணுங்க. டேய் சுண்டலி, மோசக்காரி. ஐயா வாயை மூடு. என் கௌரவம் என்ன, என் அந்தஸ்து என்ன, என் யோக்கியம் என்ன, கேவலம் ஒரு பொடிப்பதன் எதிரா என்னை கேவலப்படுத்துவது? கோவிச்சுக்காதீங்க, நானும் அவளுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தனுங்க. பாருங்க, அவ போட்ட பொடியில அவன் அப்படியே சுற்றி போட்டனுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உடனே அவனை விரட்ட வேண்டும். ஆமா உக்கார். வேண்டாம் வேண்டாம். பரவாயில்ல பரவாயில்ல உக்கார். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது என்ன வழி? மந்திரவாதியிடம் போய் மந்திரமா வேலை செஞ்சா அப்ப பாருங்களேன், உங்களை வந்து அப்படியே கட்டிடுவா. சாபாஸ் சாபாஸ். நல்ல யோஜனை, நல்ல யோஜனை. போமா. ஐயோ நீ வெளிய வர முடியாது இப்ப இல்லையா? இப்ப பாரு, நீ ஒரு எலுமிச்சை மலமா போ. அஞ்சுகோ ஒன்னே, அம்மா இலுமச்சம்பழம் மாதிரி இருப்பான்னு சொன்னா. நீ இலுமச்சம்பழமே ஆயிட்டி. ஐயோ வலிக்குமே, அடிச்சு விட்டுனா ஆத. இலுமச்சம்பழம் நீ இப்படியே இருக்காத. எங்க அஞ்சுகோ ஆகு. அஞ்சுகோ, ஐயோ உன்னை எப்படி கஷ்டப்படுத்தி விட்டேன், நீ என்ன மன்னிச்சுக்க. சம்பளம் சம்பளமா? மந்திரவாதி கிட்ட புடிச்சு குடுத்திய, அதுக்கு சம்பளம் கேக்குறியா? பாத்தியா நடந்தத திருப்பி திருப்பி சொல்றிய. சம்பளம் இந்த பாரு, இன்னுமே சம்பளம் சம்பளம் சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வரும். சம்பளமா? சம்பளம் சம்பளமே 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 எல்லாமே சம்பளமே. என்னப்பா மந்திர கொலை தூக்கிட்டு வந்திருக்க? மந்திர கொலை அப்படின்னா
மேலே இருக்கால் என்ன சொல்லுகிறாய்? இப்பொழுது பாருங்கள், இதோ 10. சரிதான், இது ஆபத்து தான். பத்மா, பத்மா இருங்கள், இதோ வருகிறேன். என்னம்மா, எங்கம்மா போயிருந்த? கோயிலுக்கு போயிருந்த கண்ணா. நல்லதோ கெட்டதோ, ஒரு புருஷனை தேடிக்கிட்டேன். குடியும் கொடுத்தனமா, நல்லா இருக்கணும், நானும் பார்க்கணும். இந்த மாலை, இது ஏதும்மா மாலை? இதுதாண்டி நம்ம பரம்பரை மாலை. குழந்தையும்
குட்டியும் நல்லா பெத்துக்கிட்டு வாழணும். என் வயிற்றுல பாலம் ஊத்தணும். ராஜாதி மவளை இரு இரு, இதோ வர. பார்த்தீர்களா எங்கள் பரம்பரை மாளிகை அம்மா கொடுத்தா எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கிறது. எங்க? இல்ல இல்ல, முதல்ல நீங்களே போட்டுக்கொள்ளுங்க. ஐயோ ஐயோ, இது என்ன இது? அடி பாவி, மோசம் செய்து விட்டாயே. சுவாமி 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 சுவாமி, ஐயோ அடி தண்டாளி துரோகி, என்னடி பண்ணினேன்? ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் ஒண்ணும் பண்ணலையே. என் மேல பழி போறியடி. அடி போய், நீ நாசமா போ. அம்மாலவா அம்மாலவா, நான் ஒண்ணும் பண்ணலையே. நான் ஏதோ பண்ணலையே. ஐயோ பாலு.
எல்லாம் குளம். சரிங்க ஐயா. சீசன் ஐயா நீ ஆன் பொம்பளைங் பேசலாம் குழாதும். ஓஹோ, அந்த பொம்பளை கூட நான் பேசப்படாதா? ஆமாங்க. சரிங்க சரிங்க, பேசலாம் குழாதும். இல்லை இல்லை, நான் ஏன் பார்க்குறேன் அவங்கள. ஓ ஓ சரிங்க. பயம் வேணாம், பால் பழம் சாப்பிடும். இன்னும் என்ன வேணும் கேளோ. ஐயா, பாட்டி பாட்டி இங்க வந்து பாருங்க, அவன் மகன் வந்திருக்காரு. மகனா? எம்மா மதுரை, நீ இங்க இருக்கிற எம்மா? இது என்னம்மா, இது என்ன சொப்பனம் காண்றனா எம்மா? ஐயோ, இங்க எப்படிமா வந்துட்டீங்க? இவ புருஷனே தானோ தேடிக்கிட்டு இங்க வந்து அம்புட்டுக்கிட்டோம். ஏ சிப்பாய் பொம்பளை? ஆமா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் அம்மா? அந்த மேல இருக்கான் பாரு, இந்த நெத்தியில மீசம் முளைச்சவன். ஐயோ, அவன் பெரிய மந்திரவாதி அம்மா. ஐயோ, அவன் என்ன வேணும்னாலும் செஞ்சு போடுவான் அம்மா. இந்த நம்ம அஞ்சுகத்தை எலுமச்சம்பழம் போலன்னு சொன்ன பாரு பத்தியா அம்மா. என்னப்பா செய்யறது? என்ன செய்யறதுன்னா பயமாதான் இருக்கு. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். அதுக்கு நான் மார்க்கம் கண்டுபிடிக்கிறேன். நீங்க ஏ சிப்பாய் பொம்பளை, நீ பத்திரமா இருக்கணும், அவன் பொல்லாதவன். என்ன தவறு? தவறு என்பதுதான் உனது அகராதிலேயே இல்லையே. எப்பொழுதாவது ஒழுங்காய் நடந்திருந்தால் தானே தவறு என்பதற்கு உனக்கு அர்த்தம் தெரிய போகிறது. தெரியுமோ தெரியாதோ, ஆனால் ஒன்று மட்டும் நன்றாய் தெரியும். என்ன அது? நீ எனக்கு மனைவியாக போகிறாய் என்பதுதான். இரும்போலை சிக்கி இருவாட்சி பூமாலை. இரு இரு, முதலில் நான் உனக்கு ஒன்று தெரிவிக்கிறேன். யாரங்க? சுந்தரி, ரத்னம். பரவாயில்ல பரவாயில்ல, அப்படியா? பாக்குறேன் பாக்குறேன். அம்மா அம்மா, கிளி நல்ல அழகா இருக்கம்மா. அடேடே, கழுத்துல மாலை கூட போட்டிருக்கே. பாவம், எங்கிருந்து வந்தம்மா? அதுக்கு என்னம்மா தெரியும்? அடியே ஒரு கூடு கொண்டு வாருங்கள். ரொம்ப களைச்சு போயிருக்கே, வா போகலாம். ¶¶
பயப்பட வேண்டாம். நான் ஒரு சாதாரண மனிதன் தான். உண்மைதானா? உண்மைதான். இந்த மாலையால் தான் இப்படி கிளியானேன். நீங்கள் யார்? நான் ஒரு மந்திரி குமாரன். என்னை அன்பழகன் என்று அழைப்பார்கள். எங்கள் தேசத்து ராஜகுமாரியை நேசித்து வந்தேன். உள்ளூரில் சுகம் காணாது வெளியூருக்கு ஓடி வந்தோம். விதியால் இருவரும் பிரிந்தோம். பாவம், ரொம்பவும் பரிதாபமாக இருக்கிறதே. அப்புறம்? அது பெரிய கதை. யாரோ வருகிறார்களே, என்ன செய்வது? பயப்பட வேண்டாம், இதோ மாலைதான் இருக்கிறதே. என்ன குறை? கொஞ்சம் முரட்டு குணம், அவ்வளவுதானே. நானும் அந்த காலத்தில் இப்படித்தான் இருந்தேன். நீங்கள் முரடரானாலும் புத்திசாலி என்று அம்மா சொல்வார்களே. எதிர்த்து பேசாது, நன்றா யோசி. ஐயோ பாட்டி, அவன் வருகிறானே, என்ன செய்வது? நமக்கு நல்ல செய்யறேன்னு சொல்லி இப்படி அக்கிரமம் பண்றானே. நீங்களுக்கு நானுக்கு மயக்கம் வராங்க. நீங் ராணி சயாங் ராஜாங் என்னாங் சொல்றேன் பாட்டி? எட்டி நில்லு வஞ்சகப்பே. பஞ்சங்கம் பேய் சொன்னாங்க என்னாங்? சண்டாளா, பசுத்தோல் பொறுத்த புலியானி, அனாதியான ஒரு பெண்ணை ஆசை காட்டி ஏமாற்றி பெண்டாளவன் நினைக்கிறாய்? ஆசை லம்பம் லம்பம் சொல்றி, நல்லம் நல்லம் நல்லம். என்னை தொடாதே. ஐயோ என்னாங் சொல்றேன்? சம்பந்தம் சொல்றாங்க இல்லை கொள்வேன். என்னை கொண்டாலும் உன் எண்ணம் கை கூடாது. காம திமி பிடித்த நாயே. நாய் சொல்றேன். சீக்கிரம் சரி சொல்றேன் இல்லை நாய் சீவேன்.
தங்கம், இப்பதான் நினைச்சேன் நீ வந்துட்ட. காரியம் இருக்கும்போது வராம என்ன, நீங்க தான் கவனிக்கிறது இல்ல. அவசரப்படாத. ராஜகுமாரி அறைக்குள் ஒரு ஆண் குரல் கேட்கிறது. யார் அது? அவன் யாரோ. வரது போறதை ஒருத்தரும் பார்க்கவில்லை. ஆனால் பேசுவது மட்டும் நன்றாக கேட்கிறது. அப்படியா? சரிதான், அதான் என் மீது அவ்வளவு வெறுப்பா? கள்ளக்காதலன் தைரியத்தால் அவள் கண்மூடித்தனமாக நடக்க ஆரம்பித்து விட்டாள். இருக்கட்டும், பார்க்கிறேன் பார்க்கிறேன். சரியா மச்சி, கொஞ்சம் கொஞ்சம் அடா 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 அடா, என்ன அழகா இருக்கு. சரி வா. ஐயோ, எனக்கு பயமா இருக்க பாட்டி. பயமா இருக்கா? ஆபதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க, பயமா இருக்கான். டா, நாம இங்கிருந்து தப்பிச்சு போக வேண்டாமா? அந்த மந்திர கோல் இருக்கே, அதை எப்படியாவது வாங்கிக்கணும். இன்னும் ஏதாவது விஷயம் அவங்ககிட்ட இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா நம்ம தப்பி போக முடியாது. என்னமா பேசாம நிக்கிற, சொல்ல. ஏண்டா, சின்ன பொண்ணாச்சே, அதை தனிமையா போக சொல்லலாமா? நானும் கூட போட்டேன். நாசமா போச்சு, நீ போய் எங்க நார போறியா? என்னமா அது, நாம இங்கிருந்து தப்பி போக வேண்டாமா? சரி பாட்டி, நானே போயிட்டு வரேன். தைரியமா வாங் வாங். சின்ன பொம்பளை, எங்க வந்தீங்க? எங்க வாங் சாயங் மிலிங் அசிங் வந்தீங்க. நெல்லம் நெல்லம், உங்களை அழகு என் மனசையே மாத்திட்டுது. உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. நீங்க தான் ராஜா. சாயாங் லஜாங் நீங் லனிங் சாயாங் வெயிலிங் வங் மேலிங் பகிலிங் வாங் 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 வாங். அவங்க எல்லாரும்
ஆமாண்டா பெருச்சாளி, நான் தான். என்ன ராஜகுமாரி திருட்டுக்காதரோ? மூடு வாயு. பரவாயில்ல பரவாயில்ல ஐயா, தாங்கள் கொடுத்த முத்து மாலை ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. அந்த பயல் இன்னும் தொலைவில்லை. ஐயா, தாங்கள் தான் நேரடியாக சென்று நடவடிக்கை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆமா, நல்லம் நல்லம். நான் போனேன், அவன் கொள்வேன், நீ போ. பரவாயில்ல பரவாயில்ல. போலாம் இல்லை, நீ போ. ராஜா, எங்கே போகிறீர்கள்? நான் போய் அவன் கொள்வேன். ஐயோ, நீங்கள் போய்விட்டால் உனக்கு பயமும் இருக்காதா? ஆபத்து ஏதாவது நேர்ந்தால் என்ன செய்வது? இந்த மந்திர கொலை கொடுத்து விட்டு போங்கள்.
பிள்ளையும் கோலை வேணும் தாளிங் தாளிங் இது தைலிங் வைக்கலிங் பயம் இல்லைங் நான் கோலிங் நான் நீ நீ நான் நான் கோலிங் கோலிங் தங்கச்சி என்ன எவ்வளவு சொல்லியும் அந்த பாவி மந்திர கோலை கொடுக்க மறுத்து விட்டானே எல்லாம் நான் இங்க நின்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் என்னன்னா அப்ப நான் என்ன பொய் சொல்கிறேனா ஆமா மந்திர கோல் அங்க இருக்கு மந்திர கோல் அண்ணா இருங்களேன் இப்போ வேடிக்கை பாருங்க பறக்குது அந்த பாரு அந்த பாரு மந்திரவாதி பைரியா பின்னால போறான் போறான் ஐயோ புடிச்சு வானோ அண்ணா இந்த உயிர் ஓஹோ அது கண்ணாடி ஆச்சே அம்மா இப்போ என்னென்ன செய்யறது பறக்கவும் முடியாது இப்போ பைரி பைரி இந்த மந்திர கோல அந்த பைரிக்கு சரகு ஓடிக்கட்டும் தங்கச்சி இது கொடு கொடு அம்மா நீ பேசிக்கிட்டு கிண்ட வர அண்ணா எனக்கு தெரியும் வாசிக்கிறேன்
போ நில். ஆமா இது என்ன? அது உன் குருடா. குருவா? உன் குரு. சொல்லிடுவா அண்ணா. இனி என் அன்பரை போய் காப்பாற்ற வேண்டும். போ, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நீங்களும் வாருங்க அண்ணா. என்னத்துக்கு? இந்த மந்திர கோல் இருக்கும் போது பண்ணிக்கம் வரைக்கும். போடா போ போ. என்னடா சிங்சாங்கு? என்ன மந்திர கோல அந்த அம்மா கொண்டு போறாங்க. குரு என்னடா இப்படி என்ன என்ன அழுக என்னடா? தம்பி, மந்திரவாதிக்கும் மந்திரத்துக்கும் சாபு மணி அடிச்சாச்சுங்க. ஐயோ, மந்திர கோல அந்த அம்மா கொண்டு போறாங்கல்ல, இனி இந்த மந்திர கண்ணாடி. மந்திர கண்ணாடி கண்ணாடி அது என்ன கேதி ஆகுது பாருங்க. என்ன இந்த மாபாதக கண்ணாடி உலகத்திலேயே இருக்கப்படாததா? ஐயோ பேசாம. அழாதே, நீயும் ஏதாவது உடைக்கணுமா இல்லையா? சொன்னாப்பியான்னு கேளு. அங்கே இருக்கிற கோர பொம்மைகள் அதையெல்லாம் உடைச்சிட்டு அங்கே ஓலைச்சுவடி இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா. அது கிட்ட போக முடியாது. என்ன வேண்டா அஞ்சிரு ஜால தண்ணிய கோரி உளுத்து மந்திரம் தான் போச்சேடா. போ. மச்சா என்ன மச்சா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கியே? ஐயோ 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 ஐயோ, இவ்வளவு காலமா இப்படி உன்னை பார்க்காம நான் என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல சந்தோஷம், நம்ம வாழ்வுக்கே சந்தோஷம் வந்துச்சுடி வந்துச்சுடி. மச்சா மேல படபடான சத்தம் எல்லாம் கேட்டுச்சே. அதா அந்த மந்திரத்துக்கு கூட நான் கொஞ்சம் விளையாண்டுகிட்டு இருந்தேன். இந்த அவ இருக்கானே யாரு? அதா சியா அவன். சியாவியா போகி பச்சையம் பாரு, ஒண்ணு சேர்த்து போயிட்டா. நல்ல வேலை செஞ்ச மச்சா. இல்ல நாம சந்தோஷமா எங்க வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். என்னை எப்படியாவது நீங்க தான் காப்பாத்த வேணும். நானா? அதுக்கும் ஆள் வச்சிருக்கேன். அடே பயல சிங்டாங் வா. நல்ல வேலைக்கு வந்தடா கடவுள் மாதிரி. என்ன அவளை காப்பாத்து? காப்பாத்தவா? ம், என்ன ஆபத்து? கல்யாண ஆபத்து தான். போங்க. வாழப்பாங்கிற குரங்க பாரு. நானா பார்த்து செஞ்சு வைக்கிறேன் பாத்தியா, நல்லா இருக்கணும் நீங்க, அவ்வளவுதான் நான் சொல்வேன். அப்ப நாம ஊருக்கு போவோமா? ஊருக்கு நாம போறதா? ஊரு நம்ம கிட்ட வரணும். சுத்தி இடம் நிறைய இருக்கு, பல வீடுகளை கட்டி மந்திரம் ஒளிஞ்ச புரின்னு ஒரு பேரை வச்சு இங்கேயே நாம எல்லாம் வச்சுக்கலாமா இல்லையா? அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. போ. ஐயோ ஏ மச்சா, என்னது ஏட்டையெல்லாம் கிடிக்கிற? என்னதா, மனுஷன் முயற்சியை கெடுத்து அறிவை மயக்கி நாட்டை கெடுக்க எழுதி வச்ச இந்த ஏட்டை இந்த நாட்டுல வச்சிருக்கலாமா? இந்தா நீயும் கிளி. மந்திரத்தின் பேரை சொல்லி மாயக்காரர்கள் பிழைக்க, மந்திரத்தின் பேரை சொல்லி மாயக்காரர்கள் பிழைக்க, தந்திரமாய் செய்த ஏட்டை கிளியே தாஜன்யம் பார்க்கமல்லே, கிளியே தாஜன்யம் பார்க்கமல்லே, கிளியே தாஜன்யம் பார்க்கமல்லே. பெண்டாட்டி புருஷர்களை பிரித்து கூடி கேளுங்க, சண்டாள செய்ய
பொய் சொல்லி ஆடு கோழி புதையலெடுப்பேன் என்று பொய் சொல்லி ஆடு கோழி வதை செய்வோ செய்த ஏட்டை கீழே மனதை கிடப்பி பெண்ணே, உனது குற்றச்சாட்டிற்கு வேண்டிய சாட்சிகள் எல்லாம் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. என்னை நீ தொடங்கலாம். அரசே, நான் மந்திரவாதியின் உதவி கொண்டு என் காதலரை கிளியாக மாற்றி பறக்கடித்தார். என் வாழ்விற்கே விளைவித்து விட்டார். ருத்ரா, இது என்ன குழப்பம்? மகாராஜா, இவர் சொல்வது அவ்வளவு பொய். அரசே, இவர் பேச்சை நம்ப வேண்டாம். இவர்தான் மந்திரவாதியிடம் இருந்து ஒரு மாலையை வாங்கி வந்து என் தாயாரிடம் கொடுத்தார். ஆமா மகாராஜா, அந்த மாலைதான் அவரை கிளியாக மாற்றி விட்டது. நான் ஒண்ணும் செய்யலீங்க. இதோ மந்திரவாதியை பாருங்கள். என்ன நடந்தது? உண்மையை சொல். இந்த பெரிய மனுஷன் கேக்கலாம் சாயாங் மாலையும் கொடுத்தேங்க. அந்த கிளீன் கழுத்துலையும் மாலையும் எக்லிங் மனுஷன் மாட்டலாம். இங்க கிளீன் மாலையை எடு. ருத்ரா, நீ செய்த குற்றங்களை ஒப்புக்கொள்ளுகிறாய் அல்லவா? உனக்கு தகுந்த தண்டனை ஆயுள் முழுவதும் சிறைவாசம். பெண்ணே, இந்த மந்திரவாதியை குரங்காகவே விரட்டிவிடு. அதுதான் அவனுக்கு தகுந்த தண்டனை. நல்லம் நல்லம். சுவாமி, அடியால் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும். இதோ தங்கள் முத்து மாலை. என்னை மன்னியுங்கள். பெண்ணே, அந்த மந்திர கோலை இப்படி கொடு. அது நம் நாட்டிற்கே தேவையில்லை. அதை ஒடித்து தீயில் போட்டு விடுவோம். மகாராஜா, எல்லோருக்கும் தண்டனை விதித்தீர்கள். எங்கள் இருவருக்கும் என்ன? இவள் அழகாபுரி மன்னனின் மகள் இன்பவல்லி. நான் அந்த தேசத்து மந்திரிக்குமாரன் அன்பழகன். நாங்கள் இருவரும் சிறுவயதிலேயே காதலித்து தப்பி ஓடி வந்தவர்கள். எங்கள் இருவருக்கும் தண்டனை இல்லையா? உங்களை ஒன்று சேர்ப்பதுதான் என் மகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நீடூழி வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.